வணக்கம் நண்பர்களே, அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கறது ஒரு அற்புதமான கலை. வார்த்தைகளை மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி சொல்கிறவனோட மனோநிலை அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கேட்கறதுங்கிறது வந்து முழுமையாக. ஆனால் பெரும்பாலும் நம்ம எப்படி கேட்குறோன்னு சொன்னால், ஒருத்தர் சொல்கிறப்போ பாதி அட்டென்ஷன் தான், பாதி கவனம் தான் அந்த பேச்சில் நமக்கு இருக்குது. பெரும்பாலான நேரங்களில் பாதி நாமளே ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்போம். சில பேர் என்னன்னு சொன்னால், அவங்க பேசி முடித்த உடனே என்ன சொல்லணுங்கிறத வார்த்தைப்படுத்திகிட்டு இருப்பாங்க அவங்க மனசுக்குள்ளே. அப்போது நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல கவனம் அதிகமாகிறப்போ அந்த வார்த்தைகளில் நம்மளோட முழு கவனம் இருக்கிறது கிடையாது. சில பேர் என்னன்னா அந்த சிரமம் கூட கிடையாது. அவங்க பேச பேச இடைமறித்து இவங்க என்னெல்லாம் சொல்லணுமோ அதை சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. அப்புறம் அந்த ஆளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா மீதியை சொல்லலாம், இல்லையா அந்த ஆள் எது வரைக்கும் சொல்லியிருக்கிறோமோ அதை மட்டும் அதோடு நிறுத்திட்டு போக வேண்டியது தான். இதுதான் பெரும்பாலும் நடக்கின்றது. பின்ன இந்த காலகட்டத்தில் யாருக்கும் நேரம் இல்லை, எல்லாரும் பிஸி. அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த பெரிய மனம் விட்டு பேசி அடுத்தவன் அதை காது கொடுத்து கேட்குற ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. ஆனால் இது எந்த அளவு பாதிக்குதுன்னு சொன்னால், எனக்கு மிகவும் தெரிஞ்ச நண்பரோட நண்பர், அந்த குடும்பத்தில் அவங்க வீட்டு கடைசி பையனுக்கு காலேஜில் ரேகிங்கு இருந்திருக்கு. அந்த பையன் பெரிய மன உளைச்சலில் இருந்திருக்கிறான். அந்த வீடு எப்படின்னு சொன்னால், எல்லாரும் அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்க சாப்பிட்டுக்குவாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற நேரம்னு கிடையாது. அப்புறம் அந்த அப்பா அம்மா வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சீரியல் அல்லது நியூஸை டிவியில் கேட்டுட்ருப்பாங்க. அப்படின்னு ஒரு எல்லாரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் அஞ்சு பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் எல்லாரோட உலகமும் தனித்தனியான உலகம். இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கிறான். சரின்ட்டு அவன் ஒரு தடவை அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்திருக்கிறான். அவங்க அப்பா டிவி பார்த்துட்டு வந்திருக்கிறார். பையன் வந்து நின்ன உடனே ஏதோ சொல்ல வர்றான்னு கேட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த டிவியை வந்து அவர் ஆஃப் பண்ணல, அது ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துட்டுருக்கிறார். அதனாலேயே என்னவோ அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். போனவன் உள்ளே வந்து தூக்குமாட்டிட்டு இறந்துட்டான். கடைசியில் அந்த தந்தை அந்த வேதனைப்பட்டது வந்து கொஞ்சம் நஞ்சமல்ல. என் பையன் வந்து ஏதோ மனசு விட்டு பேசணும்னு என்கிட்ட வந்திருக்கிறப்போ நான் என்னன்னு கேட்டேன் சரி, ஆனால் அந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு உட்காருடா, என்னடா என்னோ மாதிரி இருக்கிறியேன்னு நான் கேட்டிருந்தா அவன் முழுசும் சொல்லியிருப்பானோ, அவன் அந்த தற்கொலை செஞ்சுக்காமல் இருந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு மனசில் நிறைய இருந்தது. அது அவரோட வாழ்நாள் பூரா தங்கும்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பலவீனமான நேரங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு பொறுமையான அந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்களே, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கின்ற மனிதர்களின் அந்த காது கொடுத்து கேட்கறது வந்து அவசியம் அதிகமாகுது. இந்த சூசைடு வரைக்கும்னே இல்லைன்னு வைங்களே, சாதாரணமாக கூட எத்தனையோ மனபாரம் உள்ள நேரங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த நேரத்தில் எங்கேயாவது அதை இறக்கி வைக்கலாங்கிற ஒரு தோணல் வர்றப்போ அதுக்கு தகுந்த ஆள் கிடைக்கிறது மிக அபூர்வமாக இருக்குது. இந்த காலங்களில் வயதானவங்களுக்கு அது சொல்லவே வேண்டியதில்லை. என்ன இப்போ வந்து இந்த வயசானவங்களுக்கு பணத்தை கூட அவங்க பல பேர் கொடுத்துட்றாங்க, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க காசை பிடிங்கன்ட்டு. ஆனால் அவங்க நேரங்களை கொடுக்கறதுக்கு அந்த இளைய சமுதாயத்துக்கிட்ட இப்போ நேரம் கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வயசானவங்க எதிர்பார்க்கறதே
குழந்தைகிட்டிருந்து அவங்களுக்கு பேன பணம் அந்த மாதிரி சௌகரியங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க ஒரு அன்பாக ஆறுதலாக நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தால் தேவையில்லை, நம்ம சொல்கிறது காது கொடுத்து கேட்டால் தேவையில்லைன்னு நினைக்கிறது வந்து நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போது காலத்தில் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. காலப்பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். தினம் உட்காந்து கதை கேட்கறதுக்கு யாருக்கும் நேரம் கிடையாது, அது வந்து உண்மைதான். ஆனால் சில நாள்களுக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து நம்ம அந்த முதியோர்கள்கிட்ட கொஞ்சம் உட்காந்து அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உட்காந்து அவங்க ஏதாவது சொல்ல விரும்பிச்சுன்னா அதை ஒரு முழுசாக பொறுமையாக கேட்குறத வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா அதில் கிடைக்கிற ஒரு அவங்களுக்கு ஆத்ம திருப்தி நீங்கள் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் கூட இருக்காது. பின்ன கவலைப்படுற காலங்கள்லையும் இப்போ ஒருத்தர் வந்து கவலைப்பட்டுருக்கிற மாதிரி தெரியுது, அந்த மாதிரி நேரங்களில் கால நேரம் பார்க்காம கொஞ்ச நேரம் ஒதுக்கி என்ன ஏன் ஒரே மாதிரி என்னவோ மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ புரிதலோடு பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா இன்றைய குடும்பங்களில் குறைந்து வருகின்றது இந்த பழக்கம். ஆனால் மிக அவசிய தேவை ஒரு குடும்ப நிம்மதிக்கும் உறவுகளின் வலிமைக்கும் இது மிகவும் அவசியம். நன்றி, வணக்கம்.